இயேசு கிறிஸ்துவின் புனிதமான நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறொருவராலும் நமக்கு ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை. ஆமேன். இன்றைய நாளிலும் மன்னிப்பு என்ற தலையங்கத்தின் கீழாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சில பாடங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக. ஒரு கேள்வியோடு நான் இன்றைய செய்தியை ஆரம்பிக்கிறேன். மன்னிப்பு என்பது ஆவியின் கனியா? மன்னிக்கும் குணம், மன்னிக்கும் இயல்பு என்பது ஆவியின் கனியா? இல்லை. கலாத்தியர் 5:22 23 ஆவியின் கனி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் ஆவியின் கனி ஆயிருக்கிறது. மன்னிப்பு என்பது ஆவியின் கனி அல்ல. அநேகர் சொல்லுவார்கள், அன்பு என்ற ஆவியின் கனி இருக்கும்போது மிகுதியான 8 கனியும் நம்மில் தோன்றுவதாய் இருக்கும். அதே போல அன்பு என்ற கனி நமக்குள் இருக்கும் போது மன்னிக்கிற இயல்பும் நம்மிடத்தில் இயல்பாக தோன்றும். அந்த மன்னிக்கிற இயல்பு நமக்குள் இருக்கும் போது சந்தோஷம், சமாதானம் என்ற கனி நம்மிடத்தில் நிறைவாய் இருக்கும். மற்றவர்களை பற்றிய கசப்புகளை, கோபங்களை, பகைகளை மன்னிக்காத இருதயத்தை நம்மள் வைத்திருக்கும் போது நமக்கு சந்தோஷம், சமாதானம் என்பவை நம்மிடத்திலிருந்து காணப்படாமல் போய்விடும். இந்த மன்னிப்பை பற்றி பவுல் அப்போஸ்தலர் வழியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கலாமா? வாருங்கள் என்னோடு சேர்ந்து 2 கொரிந்தியர் 2:10-11 பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2:10-11. எவனுக்கு நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இதை நியூ கிங் ஜேம் வெர்ஷன்லேருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். நவ் ஹூம் யூ ஃபொகிவ் எனி திங் ஐ ஆல்சோ ஃபொகிவ். For if indeed I have forgiven anything, I have forgiven that one for your sakes in the presence of Christ, lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. Amen. இங்கே பார்க்கிறோம், பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், எவனுக்கு நீங்கள் மன்னித்திருக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னித்திருக்கிறேன். மேலும் எதை மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்திலே நான் மன்னித்திருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் அவர் உண்மையாகவே மன்னித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் பொய் சொல்ல முடியாது. உள்ளொன்றை வைத்து வெளியொன்றை சொல்ல முடியாது. மனுஷர்களுக்கு முன்பாக நாம் அப்படியாக செய்யலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் அப்படி செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி என்று எதுவுமே இல்லை. எங்கள் நாவிலிருந்து சொல் புறப்பட முதலே அதை அவர் அறிந்திருக்கிறார். எங்களுடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்பாக, எல்லாவற்றையும் அறிந்த தேவனுக்கு முன்பாக நாம் பொய் சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே நான் மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னால் அவர் நிச்சயமாகவே உண்மையாகவே மன்னித்திருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்ல போகும் காரியம், சொல்லியிருக்கும் காரியம் மிகவும் முக்கியமானது. அதை பாருங்கள், ஏன் நான் அப்படி செய்திருக்கிறேன் என்று சொன்னால் சாத்தானாலே நாம் மோசம் போகாத படிக்கு. நாம் என்று சொல்லும்போது நானும் கொரிந்து சபை விசுவாசிகளும். மோசம் போகாத படிக்கு நான் அப்படி செய்தேன். பார்த்தீர்களா, என்னுடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைக்காக நான் அவர்களை மன்னித்திருக்கிறேன். அவருடைய தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. நான் அவன் மீது அன்பாயிருக்கிறேன். அது ரெண்டாவது காரியம். முதலாவது காரியம், நான் எதற்காக மன்னித்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய, நம்முடைய சொந்த
நன்மைக்காக. அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதது அல்லவே. சாத்தான் தன்னுடைய தந்திரங்களை மாற்றுவதே இல்லை. எப்படியாக அன்று ஏவாளை அவன் வஞ்சித்தானோ அதே விதத்தில் தான் இன்றும் கிறிஸ்தவர்களாகிய நம்மையும் அவன் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஏன் மாற்றுவதில்லை என்று சொன்னால் அது அவனுக்கு நன்றாய் வேலை செய்கிறது. இட் ஒர்க்ஸ். அதனால் அவன் தன்னுடைய தந்திரங்களை மாற்றுவதில்லை. ஆனால் ஒரே தந்திரத்தை அவன் உபயோகிக்கும் போதும் நாம் விழுந்து போய்விடுகிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களை விளங்கப்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் குடும்ப தலைவியாக இருக்கிறேன். சமையல் அறையிலிருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் புட்டு இடியப்பம் செய்வது வழக்கம். அந்த புட்டு இடியப்பம் செய்யும் போது அதற்கு நாங்கள் ஒரே வகையான மாவைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். சில வேளைகளில் அரிசி மாவோடு கோதுமை மா கலக்கிற விகிதம் வேறுபடலாம். ஆனால் ஒரே மாவைத்தான் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் அந்த கொதி தண்ணியை ஊற்றும் போது நாங்கள் ஒரு உபாயத்தை அதிலே கை கொள்கிறோம். இடியப்பம் செய்யும் போது தண்ணி கொதித்து கொண்டிருக்கிற தண்ணியை அப்படியே அந்த இடியப்பம் தயாரிக்கும் மாவிலே ஊற்ற முடியாது. அந்த தண்ணீரை சிறிது நேரம் ஆற வைத்து கொஞ்சம் அதன் சூடு குறைந்த பிற்பாடு தான் இடியப்ப மாவிலே அதை ஊற்ற முடியும். அப்படி செய்யும் போது தான் இடியப்பம் நமக்கு நன்றாய் வரும். அதே சமயத்தில் புட்டு அவிக்கும் போது அதே மாத்தான். ஆனால் தண்ணீர் அந்த கொதிக்கிற தண்ணி அந்த குமிழி எல்லாம் போன உடனடியாக அந்த கொதி தண்ணியை அப்படியே புட்டு தயாரிக்கும் மாவிலே நாம் ஊற்ற வேண்டும். அப்பொழுதுதான் புட்டு நன்றாய் வரும். இதை எனக்கு என்னுடைய தாயார் கற்றுக் கொடுத்தார்கள். அவருக்கு அவருடைய தாயார் என்னுடைய பாட்டி கற்றுக் கொடுத்தார்கள். அவருக்கு அவருடைய தாயார் பூட்டி கற்றுக் கொடுத்தார்கள். அவருக்கு அவருடைய தாயார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த காலம் தொடக்கம் இந்த காலம் மட்டும் அதே உபாயத்தை தான் அதே டெக்னிக்கை தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம். நாம் மாற்றுவதில்லை. என்னுடைய பிள்ளைகளும் அதை செய்தால் அவர்களும் அப்படியே தான் செய்வார்கள். நாம் மாற்ற போவதும் இல்லை. ஏன்? அது நமக்கு நன்றாய் வருகிறது. இடியப்பும் இடியப்பம் மாதிரி வருகிறது, புட்டு புட்டு மாதிரி வருகிறது. ஆகையால் நாம் அதை மாற்றுவதில்லை. அதே போலத்தான் சாத்தானும் தன்னுடைய தந்திரங்களை மாற்றுவதே இல்லை. அது அவனுக்கு நன்றாய் வேலை செய்கிறது. அன்று ஆண்டவர் வந்து ஏவாளிடம் கேட்கும் போது ஏவாள் என்ன சொன்னால் தெரியுமா? ஆதியாகமம் 3:13 சொல்லுகிறது. ஆண்டவர் வந்து கேட்கும்போது ஏவாள் சொல்லுகிறாள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது ஆண்டவரே. என்ன சொல்கிறாள்? பிசாசு என்னை ஏமாத்திட்டான் ஆண்டவரே. நாமும் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் அதைத்தான் சொல்கிறோம். பிசாசு என்னை ஏமாத்திட்டான் ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்புகிறோம், மன்னிப்பு கேட்குறோம், மறுபடியும் வெளியே வந்து அதே தவறுகளை திருப்பி செய்கிறோம், மறுபடி மனம் திரும்புகிறோம், மன்னிப்பு பெறுகிறோம், மறுபடி வழியே வந்து அதே தவறுகளை திருப்பி செய்கிறோம். அது ஒரு விஷ சக்கரம் போல, ஒரு விஸ்கஸ் சைக்கிள் போல அது செயற்படுகிறது. இப்போ பாருங்கள், சிறு குழந்தைகள் நடக்க ஆரம்பிக்கும் போது அவைகள் அதிகமாக விழும். அந்த சமநிலை பேலன்ஸ் வரும் மட்டும் அந்த குழந்தைகள் விழுந்து விழுந்து எழும்பும். ஆனால் ஒரு காலத்துக்கு அப்புறம் அவை அதிகமாய் விழாது. எப்போவாகிலும் இருந்துட்டு ஒரு முறை விழும். வேகமாய் ஓடும்போது விழும், அல்லது சில பொருட்கள் தடக்கி அது விழும். ஆனால் ஆரம்பத்து நடக்க ஆரம்பித்த போது விழுவது போல விழாது. உதாரணமாக வயதுக்கும் விழுகிற எண்ணிக்கைக்கும் நாங்கள் ஒரு வரைபடம் போட்டோம் என்று சொன்னால், கீழே வயது மேலே விழுகிற எண்ணிக்கைக்கு வரைபடம் போட்டால் அது எப்படி இருக்கும்? சமாந்திரமாக இருக்குமா? இல்லை. கூடிக்கொண்டு போகுமா? இல்லை, குறைந்து கொண்டு வரும். வயது கூட 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 அந்த பிள்ளை விழுகிற தன்மை குறையும். அப்படியும் அந்த குழந்தை விழுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை நல்ல ஒரு வைத்தியத்தில் காட்டுவது நல்லது, விழாது. அதே போலத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அடிக்கடி விழுகிறோம். ஏனென்று சொன்னால் அழிவில்லாத அந்த வித்தினாலே நாங்கள் மறுபடியும் குழந்தைகளாக ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அது எத்தனை வயது நாங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படும் போது குழந்தைகளாகத்தான் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் வளர 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 நாம் விழுகிற வீதம் குறைய வேண்டும். நிலையாக நிற்க பழக வேண்டும். நீங்கள் சொல்லுவீர்கள், நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். உண்மைதான். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சக்கல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், சுத்திகரித்து கொண்டே இருக்கும். நாம் நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். இங்கே பாருங்கள், பாவத்தை அறிக்கை செய்தால், நாங்கள் அறிக்கை செய்யாவிட்டாலும்
ஆண்டவருக்கு தெரியும். அவர் சர்வஞானி, எல்லாம் அறிந்தவர். ஆனால் நாம் அறிக்கை செய்தால் அந்த பாவங்களை நமக்கு மன்னிப்பதற்கு அவர் தயைபெருத்தவராய் இருக்கிறார். அப்ப எப்பொழுது நாங்கள் நிற்க போகிறோம்? எப்பொழுது தேவனுடைய அந்த பலத்தை பலனை கேட்க போகிறோம்? ஆண்டவர் எடுத்து பார்த்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படியாக அவர் பிசாசை ஜெயித்தார்? வேத வார்த்தைகள் மூலமாக. ஆகையால் தான் வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே பதிந்திருக்க வேண்டியது அதிக அவசியமாக இருக்கு. அப்பொழுதுதான் பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அவன் சொல்கிற பொய்களுக்கு நாங்கள் சத்தியத்தை பதிலாக கொடுக்க முடியும். அவன் பொய்யே பொய்க்கு பிதா, தன் சொந்தத்தில் பொய்யையே எடுத்து பேசுவான். அவன் பொய் பேசும்போது அவனுக்கு பதில் கொடுக்கிறதற்கு நமக்கு சத்தியம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவியின் பட்டயம். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இருந்தாலும் அந்த ஆவியின் பட்டயம் நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் பிசாசை நாம் ஜெயிக்க முடியும். அடுத்ததாக ஆவியின் அனலுள்ளதாக எப்போதும் காத்து கொள்ள வேண்டும். அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும் போது நம்மிடத்தில் பிசாசு நெருங்குவது கஷ்டம். இதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். அடுப்பிலே ஒரு சட்டியிலே கறி கொதித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கற்பனை செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். அடுப்பிலே சட்டியிலே கறி கொதித்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு எறும்பும் அந்த சட்டி கிட்ட வர முடியாது. ஒரு இலையானும் ஈயும் அந்த சுற்று வட்டாரத்துக்குள்ளேயே வர முடியாது. அப்படி துணிந்து அது வந்தால் அந்த அடுப்பிலே கரையிலே விழுந்து சாக வேண்டியது தான். ஆனால் அதே சட்டியை நீங்கள் இறக்கி வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சில மணித்தியாலத்துக்குள் அது குளிரடைந்து விடும். அப்பொழுது எத்தனை எறும்புகளும் எத்தனை ஈக்களும் எத்தனை இலையான்களும் கிட்ட வர முடியும்? அது மட்டுமல்ல, சட்டிக்குள் கரைக்குள் கூட போக முடியும். அதே போலத்தான் நம்முடைய ஆவி அன்னுள்ளதாக இருக்கும் போது, அந்த அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும் போது பிசாசு நமக்கு கிட்ட வருகிறது கஷ்டம். ஆனால் அதே நாங்கள் ஆவி அனலை இழந்து விட்டோம் என்று சொன்னால் பிசாசு நம்மை ஜெயிப்பது, அவனுடைய தந்திரத்தில் விழுந்து விடுவது நமக்கு அது இலகுவா, நம்மை விழுத்துவது இலகுவான காரியமாக இருக்கும். அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த பலத்தை கேட்போமா? ஆண்டவர், நாங்கள் நிலையாக நிற்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆண்டவரே, அதிகமாய் நாங்கள் விழுந்து விழுந்து எழும்பாத படிக்கு அந்த பலத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மன்னிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கார்கள் என்று பார்ப்போமா? அதற்கு நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்வது மார்க்கு 11:25-26. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு ஜாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். இங்கே மறுபடியும் பார்க்கிறோம், நம்முடைய நன்மைக்காக பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு உங்களுக்கு மற்றவர்கள் மேல் இருக்கிற அந்த குறையை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே ஜெபத்திற்கும் மன்னிப்பதற்கும் இடையிலான ஒற்றுமையை, ரெண்டுக்கும் இருக்கிற இடையிலான சம்பந்தத்தை ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். பாருங்கள், நின்று ஜெபம் பண்ணும் போது அதற்கு முன்பாக செய்ய வேண்டியது மன்னியுங்கள். உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும்படிக்கு மற்றவர் மீது ஜாதொரு குறை இருந்தால் அதை மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி மன்னிக்காத இருதயத்தோடு கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைகளையும் கோபங்களையும் வைத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே நாங்கள் செய்கிற ஜபத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஜபங்கள் தேவனுடைய சமூகத்தை போய் சேர்வதும் இல்லை, அதற்கு அவர் பதில் கொடுக்கிறதும் இல்லை. அப்படி செய்யும் ஜபத்தின் மூலம் நம்முடைய நேரத்தை தான் நாங்கள் வீணடித்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் முன்பாக நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்வது அவசியம். நம்முடைய நன்மைக்காக நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும்படியாக நம்மை சரிப்படுத்திக் கொள்வது நல்லது. இதே காரியத்தை மத்திய சுவிசேஷத்திலும் நாங்கள் பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 6:1 போவோம்.
மத்தேயு 6 அதிகாரம் 9 தொடக்கம் 13 வசனங்களில் ஆண்டவர் ஜெபத்துக்கு ஒரு மாதிரியை கற்றுக் கொடுக்கிறார். இப்படியாக ஆரம்பிக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று தொடங்கி 13 வசனத்தில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமென் என்பதை என்று சொல்லி முடித்துவிட்டு அடுத்ததாக 13-14 வசனங்களில் இப்படியாக சொல்கிறார். கேளுங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு மாதிரியை சொல்லிவிட்டு அடுத்ததாக ஆண்டவர் சொல்கிற காரியம் மன்னிப்பு. ஏனென்று சொன்னால் ஜெபத்திற்கும் மன்னிப்புக்கும் தொடர்பு இருக்கிறது. மன்னிக்காத இருதயத்தோடு நாங்கள் செய்கிற ஜெபங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு செல்வதில்லை, அதற்கு பதிலையும் ஆண்டவர் கொடுப்பதில்லை. அந்த நேரத்தை நாங்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேகர் செய்கிற தவறு என்னவென்று சொன்னால், அந்த மன்னியாத இருதயத்தோடு, மன்னியாத இருதயத்தோடு மட்டுமல்ல, கலாத்தியர் 5 அதிகாரம் 11 தொடக்கம் 21 வசனங்கள் வரையான பகுதிகளில் சொல்லப்படுகிற மாமிசத்தின் கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், மார்க்கபேதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு பிரசங்க மேடையில் வந்து நிற்பதுதான். புல்பிட்டில் வந்து நிற்பது பிரசங்கத்துக்காகவோ அல்லது ஆராதனை செய்வதற்காகவோ வந்து நிற்பது. அப்படி நிற்கும் போது, மனம் திரும்பாமல் வந்து நிற்கும் போது, மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர்கள் தாங்கள் செய்ததை சரி என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்கிற காரியத்தை நியாயப்படுத்துகிறார்கள். தங்களுடைய செய்கிற காரியம் நியாயப்படுத்தும் வரைக்கும் மனம் திரும்புதல் அங்கே வராது. நாங்கள் செய்கிற காரியம் பிழை என்று நாங்கள் உணரும் போதுதான் அங்கே ஆண்டவரத்தில் மனம் திரும்பி மன்னிப்பு கோப்போம். அப்ப மன்னி அவர் மனம் திரும்பாத இருதயத்தோடு அந்த பிரசங்க மேடையில் வந்து நிற்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக செயற்பட முடியாது. நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவ பிரசன்னம் இறங்கியே வராது. அப்போ தேவ பிரசன்னம் இறங்கி வர முடியாத பட்சத்தில் நம்மிடத்தில் இருக்கிற அந்த எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், பகையின் ஆவிகள், அந்த ஆவிகள் நம் மூலமாக மற்றவர்களுக்கு கடந்து செல்கிறதா இருக்கும். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாத குறைச்சலாய் மாறிவிடுவோம். ஆகையால் எப்போதும் எல்லா விசுவாசிகளும் மன்னிக்க வேண்டும். அதே போல் ஊழியம் செய்கிறவர்கள் அதிகமாய் அந்த மன்னிப்பு உடனடியாக உங்களுடைய சொந்த நன்மைக்காக, உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படத்தக்கதாக, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு காரியம் இருக்கு, எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? அதுவும் மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் 21-22 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மாத்திரமோ என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பிரதியுத்தரமாக 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எத்தனை தரம் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களை தொடர்ந்து மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்கிற காரியத்தை உங்களுக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்களுக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காக. ஒருவனுக்கு தீங்கு செய்யும் போது, மற்றவங்க தவறு செய்யும் போது, தவறாய் பேசும்போது நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுகிற காரியம் இதுதான், ஆண்டவரே, உமக்கு தெரியாமல் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது. அது உண்மை. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நடக்காது. ஒருவரும் நமக்கு தீமை செய்ய முடியாது, ஒருவரும் நம்மை பற்றி தவறாக பேச முடியாது, ஒருவரும் நமக்கு அநியாயம் செய்ய முடியாது. அப்படியும் அவர்கள் செய்கிறார்கள் சொன்னால், ஏனென்றால் வேதம் சொல்கிறது, எங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அவருடைய கண்மணியை தொடுவதற்கு அவர் அனுமதி கொடுத்திருந்தார் என்று சொன்னால் அது நம்முடைய நன்மைக்காகத்தான். நான் சொல்வேன், நீர் கொடுத்திருந்தீர் என்றால் ஆண்டவரே, அது என்னுடைய நன்மைக்காகத்தான். எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், அல்லது இது நீ எனக்கு வைத்த பரீட்சையா இருக்கலாம். பரீட்சை இல்லாமல் உயர்வும் இல்லை. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வகுப்பிலிருந்து மற்ற வகுப்புக்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் பரீட்சை எழுதித்தான் ஆக வேண்டும், அதில் சித்தி அடைந்துதான் ஆக வேண்டும். நான் பரீட்சை எழுத மாட்டேன், சித்தி அடைய மாட்டேன் என்று சொன்னால் இருக்கலாம், அதே வகுப்பில் இருக்கலாம். ஒரு சில வருஷங்களுக்கு பின்பாக பாடசாலை நிர்வாகமே உங்களை வெளியே துரத்திவிடும். பரீட்சை உயர்வு வேண்டும் என்று சொன்னால்
பரீட்சை உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது உண்மை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வளர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரீட்சை உண்டு. ஆண்டவர் வைக்கிற பரீட்சை உண்டு. பரீட்சை சோதனைக்கு பரீட்சைக்கும் சோதனைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் ஆண்டவர் வைக்கிற பரீட்சையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். பரீட்சை உண்டு. நமக்கு உயர்வு வேண்டும் என்று சொன்னால் அங்கே பரீட்சை உண்டு. அது மட்டுமல்ல, பரீட்சிக்கப்படாத எந்த பொருளும் நம்ப தகுந்தது அல்ல. ஒரு பொருளை நீங்கள் பரீட்சிக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய நம்பகத்தன்மையும் குறைவாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு பரீட்சை வைக்க, இது ஒருவேளை ஆண்டவருடைய பரீட்சையாக கூட இருக்கலாம். அப்படி அது பரீட்சை என்று சொன்னால் அதை சித்தி பெற எனக்கு உமது பலத்தை தாரும் ஆண்டவரே என்று கேட்பேன். அடுத்ததாக, அப்படி எனக்கு தீமை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அவர்களை ஆசீர்வதித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்க, எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு, துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அழிந்து மற்றவர்களை ஆசீர்வதிங்க. அப்படி ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். மனதுக்குள்ளே சமாதானம் உண்டாகும் மட்டும் நான் ஆசீர்வதித்து ஜெபிப்பேன். அது மட்டுமல்ல, இந்த வசனத்தை நான் அடிக்கடியாக சொல்வதுண்டு, ரோமர் 8:28. அதை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எல்லாம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடைபெறுது. நாங்கள் அவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடைபெறுகிறது. இதை நான் எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், ஜோசேப்புடைய வாழ்க்கையில் தான். ஜோசேப்புடைய வாழ்க்கையில் அவர் அழகாக இதை சொல்லுகிறார், பார்க்கலாம். ஆதியாகமம் 45:5. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 45:5. என்னை இவ்விடத்தில் வரும்படி விட்டு போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜோசேப்புடைய சகோதரர்கள் வந்து நிற்கிறார்கள். இப்போது எவ்வளவோ தீமை செய்தார்கள், ஒன்றும் அவர் செய்யவில்லை. எவ்வளவோ தீமை செய்தார்கள், குழியிலே தூக்கி போட்டார்கள், மீதியான கையிலே விட்டு போட்டார்கள். அவர்கள் கொண்டு போய் எகிப்திலே அவனை அடிமையா போத்திபாரின் வீட்டிலே விட்டு போட்டார்கள். செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாக இருந்தது. சிறைச்சாலையை நன்மை பெற்றவர்கள் வெளியே போனவுடன் அவனை மறந்து விட்டார்கள். இந்தளவு நடந்த பிற்பாடு அவன் உயர்த்தப்பட்ட பின்பு தன்னுடைய சகோதரர்கள் வந்து நிற்கும் போது அவன் சொல்லுகிற காரியம் இதுதான். இதை குறித்து நீங்கள் எங்கு செய்த தீங்கு குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். எனக்கும் உங்களுக்கும் ஜீவரட்சனை ஏற்படுத்தும் படிக்கு தேவனே இதை செய்தார். அவன் உணர்ந்து கொண்டார், இது என்னுடைய சகோதரர்கள் அல்ல, இதற்கு பின்பாக தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய சித்தம் இருக்கிறது. தேவன் இந்த திரைக்கு பின்னாக தேவன் வேலை செய்கிறார், மறைவாக அவர் நம்மை வழி நடத்துகிறார். அதை புரிந்து கொண்டார். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சிலுவையில் இருந்து உணர்ந்து கொண்டார். இவர்கள் அல்ல, அதற்கு பின்பாக பிதாவுடைய சித்தம். பிதா அனுமதி கொடுத்திருக்கிறார். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலுடைய ஒருவனும் ஒன்றையும் செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, செய்யவும் முடியாது. அப்ப பிதா கொடுத்திருக்க, அதை பார்த்தபடியினால் தான் ஆண்டவர் அன்பு நிறைந்தவர். அது மட்டுமல்ல, அவர் அதை பார்த்தால் தான் சொல்கிறார், பிதாவை சிலுவையில் இருந்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதை நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மற்றவர்களை மன்னிப்பது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆண்டவரை யோசித்து பாருங்க, உங்களை நிர்மாணப்படுத்தினார்களா, உங்கள் கன்னத்திலே அரைந்தார்களா, முகத்திலே துப்பினார்களா, முள்முடி வைத்து தலையிலே இருக்கினார்களா? இல்லைத்தானே, ஏதோ சில காரியங்களை செய்திருப்பார்கள். சரி, அப்படி செய்தால் கூட மன்னிக்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிற பாடம். அப்படி செய்தார்களா? இல்லை, சொல்லுவீர்கள், அவர் ஆண்டவர் தானே, அதனால் அவரால் மன்னிக்க முடியுது. இல்லை, அவர் மனிதனாகவும் தான் இருந்தார். சரி, அவரை விட்டுவிடுவோம். ஸ்தேவானை எடுத்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடி 7:60 சொல்லுகிறது, ஸ்தேவான் மீது கல்லறியும் போது அவன் முழங்கால் படியிட்டு, பிதாவே இவர்கள் மீது இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொல்லி நித்திரையடைந்தான். அவர்கள் செய்கிற பாவத்தை அவர்கள் மீது சுமத்தாதே என்று சொல்லி ஸ்தேவானால் சொல்ல முடிந்தது.
நம்மாலும் சொல்ல முடியக்கூடியதாக அந்த பின்னான காரியத்தை பார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னார். இது தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவனுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் ஒன்றும் நமக்கு செய்ய முடியாது. தேவன் அனுமதித்திருக்கிறபடினால் இது நம்முடைய நன்மைக்காகத்தான். இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் மற்றவர்களை மன்னிப்பது உங்களுக்கு இலகுவாயிருக்கும். யோசேப்பு அப்போது மன்னிக்கவில்லை, அவர் அதற்கு முன்பாகவே மன்னித்து விட்டார். எப்படி சொல்கிறேன் என்று பாருங்கள், அதை பார்க்கலாம். ஆதியாகமும் 41:52. ஆதியாகமும் 41:51-52. யோசேப்பு, என் வருத்தம் ஜாவையும் என் தகப்புடைய குடும்பம் அனைத்தையும் நாம் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மெனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயும் என்று பெயரிட்டான். இது அவர்களுடைய சகோதரர்கள் வர முன்னமாகவே நடந்த காரியம். தேவன் நான் பட்ட துன்பத்தை, எனக்கு சகோதர செய்த காரியத்தை, நான் பட்ட வருத்தத்தை எல்லாம் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மெனாசே மறதி என்று பெயர் வைக்கிறான். இங்கே பாருங்கள், மற்றவர்களை நாம் மன்னிக்க முடியும், ஆனால் அதை மறக்க முடியாது. அது எப்போதாகிலும் இருந்து விட்டு நம்முடைய நினைவில் மறுபடி வருவதாய்த்தான் இருக்கும். ஆனால் இங்கே யோசேப் என்ன சொல்கிறார், தேவன் அந்த பலத்தை எனக்கு கொடுத்தார். நாம் கூட கேட்கலாம், ஆண்டவரே மன்னிக்கிறது மட்டுமில்ல, ஆண்டவரே அந்த காரியத்தை முற்றிலுமாக என்னுடைய நினைவிலிருந்து நீக்க நீர் எனக்கு பலத்தை தாரும் என்று கேட்க முடியும். என்றால் யோசேப்பின் தேவன் தான் நம்முடைய தேவன். யோசேப்புக்கு கொடுத்த தேவன் நமக்கும் கொடுக்க வல்லவன். ஏனென்றால் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, கேட்கவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆகையால் தேவனிடத்தில் கேட்கும் போது அதை கூட தேவன் நமக்கு தருகிறவராயிருப்பார். அடுத்ததான் பாருங்கள், மெனாசே பிறந்தால்தான் எப்ராயிம் பிறக்க முடியும். மெனாசே தான் மூத்தவன், எப்ராயிம் இளையவன். மெனாசே பிறக்காத மட்டும் எப்ராயிமும் பிறக்க முடியாது. நாங்கள் மற்றவர்கள் செய்த காரியத்தை மன்னிக்காத பட்சத்தில், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் இல்லை, பல்கி பெருக முடியாது. இதுவும் நம்முடைய நன்மைக்காகத்தான் இந்த வசனம் அதைத்தான் சொல்கிறது. நாங்கள் பல்கி பெருக வேண்டுமா, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? முதலாவது நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத போது அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறீர்கள். ஒருவரை சிறைப்பிடித்து வைக்கும்போது அது அவருக்கும் கஷ்டம், அந்த பாரம் நமக்கும் கஷ்டம். அந்த சிறையிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும் போது அவர்களுக்கும் விடுதலை, நமக்கும் இலகுவாய் அது இருக்கும். விளங்கிக் கொண்டீர்களா? மன்னிப்பு எவ்வளவு முக்கியம். நம்முடைய நன்மைக்காக நாம் சாத்தானால் மோசம் போகாத படிக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நாங்கள் எல்லாம் வெற்றியுள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் வாழ்வதற்காக, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்காக, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, மற்றவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க பழக வேண்டும். எப்படி இலகுவது? அதற்கு பின்னாக தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய கரத்தை நாங்கள் பார்க்க பழகினோம் என்று சொன்னால், பின்னான காரியத்தை பார்க்க பழகினோம் என்று சொன்னால் நமக்கு மற்றவர்களை மன்னிப்பது இலகுவாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணம். அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நமக்கு பாடங்கள். அதே வழியாக வந்த ஸ்தேவான் நமக்கு ஒரு உதாரணம். அது மட்டுமல்ல, பவுலப்போஸ்தலர் சொல்லிக் கொடுத்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஜெபிப்போமா, துதிப்போமா, ஜெபிப்போமா அந்த நல்ல தேவனை. இன்றைய நாளிலும் துதிப்போமா. அவர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர். என்னோடு கூட சேர்ந்து தேவனை துதிப்போம். தேவ பிரசன்னம் நம்மை இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கட்டும். துதிப்போம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், கிருபையுள்ளவர், எல்ஷடா என்ற நாமம் கொண்டவர். மாமிசமான ஜாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்று இல்லை. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் யோசனையில் பெரியவரும் செயல்களில் வல்லவருமாயிருக்கிறீர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எலோகியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டிப்பின் தேவனே, மகிமையின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யஹுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் எஜமானனாய் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா நிஸ்ஸி வெற்றியை கொடுக்கிற தேவன், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.